விஜய் சங்கர். உலக கோப்பையில் ஓர் தமிழக நாயகன். இவர் வெற்றியை மட்டுமே கண்ட வேங்கையன் அல்ல. தோல்விகள் பல துரத்தி விமர்சனங்கள் பல கண்டு வீழ்ந்தெழுந்த வேங்கை மவன். கடைசி ஓவர் இவருக்கா என்று சொன்ன கமெண்ட்ரியின் வாயில் இவருக்கே இந்த வெற்றி உரித்ததாகும் என்று சொல்ல வைத்த தமிழக நாயகன் விஜய் சங்கர். திருநெல்வேலி டவுனில் பிறந்து சென்னை சிட்டியில் வளர்ந்து இப்போ இந்திய அணிக்காக வேர்ல்ட் கப்பில் தமிழ்நாட்டையே பெருமைப்படுத்த போகிற ஒரு மிகச்சிறந்த வீரர் விஜய் சங்கர். இவர் இப்போ வேர்ல்ட் கப் டீமில் செலக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவருடைய விடாமுயற்சியும் இவருடைய தந்தையோட பக்க பலம்தான். திருநெல்வேலியில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே சென்னைக்கு வந்துவிட்டார். மேலும் இவர் பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு தன்னுடைய வீட்டு மாடியிலேயே ஒரு பிராக்டிஸ் கோர்ட் செட்டப் பண்ணி கொடுத்தாரு இவருடைய அப்பா. மேலும் விஜய் சங்கரோட சகோதரரும் ஒரு கிரிக்கெட் வீரருங்கிறதுனால விஜய் சங்கருக்கு எல்லா விதத்திலும் அவருடைய குடும்பம் துணை நின்றது. என்னதான் இவர் இப்போ மிகச்சிறந்த வீரராக சொல்லப்பட்டாலும் அவர் இந்திய ரசிகர்களுக்கு அறிமுகமானது என்னவோ, யாரடா இவன் இப்படி விளையாடுறான், இவனால் மேட்ச் தோத்துருப்போம், அப்படியான ஒரு அறிமுகம் கிடைத்தது என்பதுதான் நிதர்சனம். அது எப்போன்னு பார்த்தா நிதாஸ் ட்ராஃபி, வங்கதேச அணிக்கு எதிரான ஃபைனல் போட்டியில் தான். இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் விளையாண்ட அவர் கடைசி ஓவரோட கடைசி பால் வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போனார். அவர் அந்த பாலில் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தா அதுதான் அவருடைய கேரியர்லேயே ஒரு மிகச்சிறந்த மேட்சாக இருந்திருக்கும். ஆனால் அவர் பதட்டத்தில் அவுட் ஆனதுனால இந்திய ரசிகர்களோட மனதில் ஒரு அன்ஃபினிஷராக தான் இருந்தார். ஆனாலும் தினேஷ் கார்த்திக் அந்த போட்டியில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சார். இதெல்லாம் இருந்தாலும் ரசிகர்கள் என்னவோ, விஜய் சங்கர் அவ்வளவுதான், கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் விட்டுட்டாரு. இனி அவருக்கு இந்தியன் டீமில் இடமே இருக்காது, அவர் கிரிக்கெட்டை இனி மறந்துட வேண்டியதுதான்னு அவருக்கு எதிராக பேச தொடங்கினாங்க. இருந்தாலும் இந்திய அணி எதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொடுத்தது தான் அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். 2019 ஜனவரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ஹர்திக் பாண்டியா டிவி நிகழ்ச்சியில் பெண்களை பற்றி தவறாக பேசினார்னு ஒரு சர்ச்சையில் சிக்கினதுனால அவருக்கு பதிலாக களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் சங்கர். அந்த தொடரில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் மொத்தமாக சொதப்பிச்சு. அப்போது ஐந்தாவது வீரராக களமிறங்கி கேப்டன் கோலி கூட ஒரு மிகச்சிறந்த பார்ட்னர்ஷிப் போட்டு 46 ரன்கள் எடுத்தார். மேலும் அவர் பவுலிங்லேயும் சிறப்பாகவே செயல்பட்டார். முக்கியமாக அந்த கடைசி ஓவர், ஆஸ்திரேலிய அணி கடைசி ஓவரில் 11 ரன்கள் எடுக்க வேண்டுங்கிற நிலையில் எதிர்முனையில் ஆஸ்திரேலிய டீமோட சிறந்த ஆல்ரவுண்டரான மார்க் ஸ்டோனிக்ஸ் 50 ரன்கள் எடுத்து சிறப்பாக விளையாடிட்டு இருந்தார். அந்த கடைசி ஓவர் பும்ரா முகமது ஷமி ரெண்டு பேருக்குமே ஓவர் முடிஞ்சிட்டதுனால யாருக்கு ஓவர் கொடுக்கலான்னு எல்லோருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது கேப்டன் கோலி விஜய் சங்கரை தேர்வு பண்ணுறாரு. இருந்தாலும் இது யாருக்குமே பிடிக்கல. கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தவங்களும் கூட இதை கிண்டல் பண்ணுறாங்க, ஏன் கோலி விஜய் சங்கரை தேர்வு பண்ணுறாரு? கேதர் ஜாதவ் 8 ஓவர் வீசி 33 ரன்கள் மட்டும்தான் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு கடைசி ஓவர் கொடுத்திருந்தா கண்டிப்பாக அவர் கட்டுப்படுத்தியிருப்பார். விஜய் சங்கரோ போட்ட ஒரு ஓவர்லேயே 13 ரன்கள் விட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் விராட் கோலி அவரை பவுலிங் பண்ண கூப்பிட்டாருன்னு கமெண்ட்ரியில் விஜய் சங்கருக்கு பலத்த எதிர்ப்பாகவே பேசினாங்க. இருந்தாலும் விராட் கோலி அவரை பவுலிங் பண்ண சொன்னார். அவருக்கு பும்ரா ஆலோசனை கொடுக்க தல தோனி நீ போடு பார்த்துக்கலான்னு சொல்கிறது மாதிரி ஒரு பார்வை. இத்தனைக்கும் இடையில் கடைசி ஓவரோட பரபரப்பில் பவுலிங் பண்ண விஜய் சங்கர் முதல் பந்திலேயே மார்க் ஸ்டோனிக்ஸோட விக்கெட்டை எடுத்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார். மேலும் கடைசி விக்கெட்டான ஆடம் ஜாம்பாவோட விக்கெட்டையும் வீழ்த்தி இந்திய அணியை வெற்றி பெற வச்சார். இதுதான் இந்திய அணி மற்றும் ரசிகர்களுக்கு இவர் ஒரு மிகச்சிறந்த வீரர்னு உலகறிய செய்தது. இவரோட இந்த வளர்ச்சியை இந்திய அணியோட தேர்வு குழுவும் கவனிச்சுட்டே இருந்தது. மேலும் இதை தொடர்ந்து 2019 நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 போட்டியில் 3வது வீரராக ரோஹித் சர்மாவால் களமிறக்கப்பட்டு அதிலேயும் சிறப்பாக விளையாடி இந்திய அணியில் தனக்கான ஒரு இடத்தை உறுதி பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். மேலும் IPL போட்டிகளில்
டெல்லி மற்றும் ஹைதராபாத் டீம்ல ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராக பயன்படுத்தப்பட்டார். மேலும் இவருடைய சிறந்த ஆட்டத்தை கவனிச்ச இந்தியன் டீமோட வேர்ல்ட் கப் தேர்வுக்குழு அவரை 15 வீரர்கள் கொண்ட டீம்ல தேர்வு பண்ணுச்சு. இது இவருக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒவ்வொரு தமிழனுக்கும் இது பெருமை தான். மேலும் இவர் இறங்குற அந்த மிடில் ஆர்டர் பொசிஷன் தான் ஒரு மேட்சோட வெற்றி மற்றும் தோல்வியை நிர்ணயிக்கும். தொடக்க வீரர்களான தவான் மற்றும் ரோஹித் சர்மா தொடக்கத்திலேயே விக்கெட்டை பறி கொடுத்தார். கேப்டன் விராட் கோலி இல்ல தோனி கூட சேர்ந்து விஜய் சங்கர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தால் மட்டுமே இந்திய அணி வெற்றி பெற முடியும். ஆக விஜய் சங்கர் வேர்ல்ட் கப்ல எந்த இடத்துல இறக்கப்படுவாரு, அவர் எப்படி விளையாட இருக்காருன்னு பார்க்கலாம். நீங்களும் விஜய் சங்கர் பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.